அனைவருக்கும் டிவைன் ஹிலஜின் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு ரேக்கி மூலம் தாந்திரிக முறையில் நம்முடைய வீட்டினுடைய ஆறாசக்தியை நூறு சதவீதம் தக்க வைத்து பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சக்தி இருக்கிறது அது உயிரினங்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் விலங்குகள் ஊர்வன பரப்பன மற்றும் தாவர செடிகள் அனைத்தும் பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் என்ற ஒரு ஆற்றல் அதனிடம் இருக்கிறது அதே சமயத்தில் உயிரற்ற பொருள்களான இரும்பு தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் மட்டுமல்லாமல் பிற உயிரற்ற பொருள்களுக்கு இந்த மேக்னடிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ் என்ற ஒரு சக்தி இருக்கிறது மொத்தத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் சக்தி ஓட்டம் என்பது நிச்சயமாக இருக்கும் நம்முடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி பொருள்கள் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மன ஓட்டங்கள் மற்றும் பண வரவுகள் அனைத்தும் இந்த வீட்டினுடைய பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸை பொறுத்து அமைந்து விடுகிறது அதே சமயத்தில் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸானது நிலையாக இருப்பதில்லை ஒரு சில நேரங்களில் அதனுடைய நிலையானது நெகட்டிவ் நிலைக்கும் செல்லும் அதை நாம் வீட்டை அடிக்கடி சுத்தம் செய்து மற்றும் மற்ற பொருட்கள் அதாவது டிவைன் பொருட்களை அதில் வைப்பது போன்ற விஷயங்கள் மூலமாக நாம் சற்று சக்திகளை ஏற்ற முடியும் இப்பொழுது தாந்திரிக் முறையில் நம்முடைய வீட்டின் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய நேர்முறை சக்திகள் நிலையாக வீட்டில் தங்குவதற்கான ஒரு தந்திர முறை அதாவது தந்திர சாஸ்திர முறையை இப்போது பார்ப்போம் முக்கியமாக துளசி என்பது ஒரு மகா பரிசுத்தமான மற்றும் புனிதமான ஒரு செடி என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த துளசியானது ஆன்மீக ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி வாஸ்து ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது அறிவியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி இது நூறு சதவீதம் தெய்வீக ஆற்றலை கொண்டது என்பது அனைவருக்கும் தெரியும் இது வாஸ்து தோஷங்களை சரி சமன் செய்வதில் ஒரு முக்கியமான அம்சத்தை வகிக்கிறது மேலும் இந்த எதிர்மறை ஆற்றல்களை வெளியே தள்ளிவிட்டு நேர்மறை ஆற்றல்களை அதாவது தெய்வீக ஆற்றலை வீட்டுக்குள் நிலைநிறுத்தும் தன்மையில் இந்த துளசி செடியானது மிகவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பொருளாகும் இந்த துளசியை வந்து வீட்டின் வெளிப்புறம் உட்புறம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த புறமேட்டாலும் வைக்கலாம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஏனென்றால் அது நூறு சதவீதம் பாசிட்டிவ் எனர்ஜி பொருள் இதை வீட்டுக்குள் வைக்கக்கூடாது என்பதனுடைய காரணம் என்னவென்றால் துளசி செடிக்கு தன்னுடைய வளர்ச்சிக்கு நூறு சதவீதம் சூரிய வெளிச்சம் தேவைப்படுகிறது அதை வீட்டுக்குள் வைத்தால் வளராது என்பதன் காரணமாகத்தான் அதை வீட்டுக்குள் வைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் இதுவும் அறிவியல் உண்மையாகும் மருத்துவ ரீதியாக இந்த செளி கபம் போன்ற எந்த ஒரு பிரச்சனையானாலும் இந்த துளசி செடிகளை நாம் வந்து உட்கொள்ளும் பொழுது அது சரியாகும் மேலும் இந்த மன அழுத்தம் மிகவும் பாதிப்பாக இருக்கும் பொழுது துளசியினுடைய இலைகளை நாம் முகர்ந்து பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் மன அழுத்தமானது குறைவதை நம்மால் செய்முறையில் பார்க்க முடியும் இந்த துளசி செடியை வீட்டுக்குள் வைப்பதற்கு அறிவியல் பூர்வமான ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் ஒரு வீடு ஆனாலும் சரி அல்லது மனித இனமானாலும் சரி அவர்களுக்கு தூய ஆக்சிசன் அதாவது ஓத்திரி என்ற ஒரு அற்புதமான ஒரு பிராணசக்தியானது இயக்கத்திற்கு முழு இயக்கத்திற்கு தேவைப்படுகிறது இந்த துளசி செடியானது இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த அற்புதமான ஒரு மிக வசிகரமான ஆக்சிஜனை இருபத்தி நாலு மணி நேரமும் அது வெளிவிட்டு கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த அறிவியல் பூர்வமாகவும் இதை அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆராய்ச்சி செய்து இப்படிப்பட்ட மிக அபூர்வ மூலிகையான துளசியை நம் வீட்டில் வைத்துக்கொண்டு நாம் ரேக்கி முறையிலும் மிக அற்புதமாக நூறு சதவீதம் நம்முடைய வீட்டை பாதுகாத்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி திங்க்ஸையும் அதில் போட முடியும் அதாவது காலை எழுந்தவுடன் நாம் குளித்துவிட்டு துளசி செடியிடம் சென்று நின்று கொண்டு என்னுடைய வீடானது மிக அற்புதமாக சுத்தமாகிக் கொண்டிருக்கிறது இந்த துளசி செடியின் மூலமாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்னுடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக சேர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் என் எனக்கு அதிகப்படியான பணவரவு அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னுடைய மனமானது ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறது இப்படிப்பட்ட பாசிட்டிவான விஷயங்களை இந்த துளசி செடிக்கு போ போடும் பொழுது இந்த துளசி செடி மிக அற்புதமான ஆகரசன சக்தி கொண்ட தெய்வீக பொருள் என்பதனால் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்றாலும் சரி வார்த்தைகள் என்றாலும் சரி அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி கொடுக்கிறது இதுதான் இந்த துளசி செடியுடைய அற்புதமான ஒரு தன்மையாகும் இந்த துளசி செடியை வைத்துக்கொண்டு நாம் துளசி செடிக்கு மேலும் நம்முடைய கைகளால் ஹீலிங் செய்து மேலும் இதை துளசி செடியிடமிருந்து நாம் சக்தியை எடுத்துக்கொள்ளலாம் நம்மிடமிருந்து துளசி செடியை பாசிட்டிவ் எனர்ஜி போன்ற சக்திகளை ஏற்றவும் முடியும் இப்படிப்பட்ட அபூர்வமான துளசி செடியை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுக்கும் மிக அற்புதமான நலன்களை செய்து நீங்கள் வளவாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்